என்ன பண்ணிட்டு இருக்கறான்னு தெரியல. வேலைய விட்டா வீட்டுக்கு நேரத்துல வர மாட்டாளா? எங்க போய் கதை பேசிட்டு இருக்கானே தெரியல. வரட்டும், அவளை வச்சுக்கறேன். இல்லம்மா, வீட்டுக்கு அவ வர்றக்கு எப்படியும் 10 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும்ல. அங்கிருந்து அவள் நடந்து வரணும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி 5 மணிக்கு விட்டா இங்க 5 மணிக்கு வந்து நிக்க முடியுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்துட்டே இருப்பா. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப. டைம் ஆச்சுன்னு கேட்டா பெரிய இவன் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. எனக்கே லெக்சர் எடுக்கிறியா? போடா உள்ள. நீங்களாச்சு அவளாச்சு என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். அப்புறம் பின்னாடி அது இதுன்னு என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. உங்களால நான் வீட்டுக்குள்ள போறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன இவங்க போய் ரெஸ்ட் எடுங்கிறாங்க, அப்புறம் போய் டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலச்சே. நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரோம், நமக்கு டீ போட்டு கொடுக்குற மாதிரி அத்தையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் அவங்க அம்மா தான் செய்வாங்க. இதுவே எங்க அம்மாவா இருந்தா சரி வந்து உட்காருமா, நான் டீ போட்டுமா காஃபி போட்டுமான்னு கேட்பாங்க. ஆனா இவங்க பாரு, வந்து உட்காரம் கூட இல்ல, போய் டீ போட்டு வா அப்படி சொல்றாங்க. எல்லாம் என் தலை எழுத்து, நான் என்ன பண்றது? சரிங்க தா, சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நானும் டீ போட்டு தரணுங்க. கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க, எல்லா தலைவலி கால்வலி எல்லாம் போற மாதிரி இஞ்சி எல்லாம் தட்டி நல்லா டீ போட்டு வரணுங்க. உட்காருங்க தா, இந்த வந்துடுறேன். என்ற மருமகதான் உலகத்துல சிறந்த மருமகளாக்கும். பாத்தியா, நான் கேட்ட உடனே டீ போட்டு தரேன் சொல்ற. இல்ல மத்தவளுகளா இருந்தாலுங்க டீயா இருந்த மாமியாருக்கு கொடுக்கணும். டீ கொடுக்க முடியாது, ஒண்ணு கொடுக்க முடியாது, போடி அப்படின்னு சொல்லிடுவாள். என் மருமக எவ்வளவு தங்கமான மருமக, உடனே டீ போட்டு தரேன், இஞ்சி எல்லாம் போட்டு தரேன் சொல்றான். சரிம்மா, நீ கிடைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. போம்மா தங்கம். அத்தை நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், என்ன பண்றது? நான் போட்டுட்டு வரேன், மனசுலதான் எல்லாத்தையும் நினைக்கணும். ஏனுங்க, வேலை விட்டு நீங்க வந்துட்டீங்களாங்க? நான் இப்ப தாங்க வந்தேன். உங்களுக்கு டீ வேணுமாங்க? அத்தைக்கு டீ கேட்டிருக்காங்க. நல்ல இஞ்சில தட்டி கொண்டு கொடுக்க போறேங்க. உங்களுக்கு வேணுமாங்க டீ வேணுங்களா காஃபி வேணுங்களா சொல்லுங்க. ஏனுங்க மாமா, டீ நான் வந்துட்டீங்களாங்க? சரி சரி, நான் இப்ப தாங்க வந்தேன். அத்தை டீ கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சேர்த்து போட்டு கொடுக்குறேன். பாவம், நீங்களும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, எனக்கு டயர்ட்லாம் இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க? என்ற அம்மனி, வந்துட்டியாடி தங்கம், நீ வரல, நானும் காத்துக்கிட்டே தான்டா இருந்தேன். சரி பாவம், நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு டீ போடுற வந்தோன்னா கொஞ்ச நேரம் உட்காரு போ, அப்புறமா போட்டுக்கலாம். எதுக்கு உடனே அடுப்பங்கரைக்கு போய் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிற்க வேலை செஞ்சு வந்திருப்ப, இங்கேயும் போயிட்டு எதுக்கு நொந்து போனோம்? நீ பாரு இவனுக்கு எவ்வளவு ஒரு கொழுப்பு. நான் டீ கேட்டா நீ எதுக்கு போற, நீ எதுக்கு கஷ்டப்படுற, அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான் பாரு. நான் ஒருத்தி கஷ்டப்படுறது யாரு கண்ணுக்குமே தெரியல, அவங்கவுங்க சந்தோஷம் தான் அவங்கவுங்களுக்கும் முக்கியமா தெரியுது. இருக்கட்டும், அவனை தனியா கவனிச்சுக்கிறேன். இல்லைங்க மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் போட்டு தரணுங்க. நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல பாலில் கரும்புச்சக்கர போட்டா, அதை நான் போட்டு வரேன், கவலைப்படாமல் உட்காருங்க. இந்த மாதிரி மாமியார் உங்கள் வீட்டில் இருக்காங்களா? மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி ஃபேமிலி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.